வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். ஒரு பக்கம் டெல்டா, இன்னொரு பக்கம் ஒமைக்ரான், இதையெல்லாம் தாண்டி ஐஹெச்யூன்னு இன்னொரு வேரியன்ட்டு. இது மூணு தலைவலி பத்தாதுன்னு புதுசாக இப்போ டெல்டாக்ரான் அப்படின்ற இன்னொரு வேரியண்ட்டும் முளைச்சி வெளியே வந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி உலகம் முழுக்கவே கொரோனா ஸ்ப்ரெட்டிங் எந்தளவு வேகமாக இருந்துச்சு நம்ம கண் முன்னாடி பார்த்துருந்தோம். அதுவும் செகண்ட் வேவ் நேரத்தில் நம்ம இந்தியாவில் பிணக்குவியல்கள் எந்தளவு விழுந்திருந்துச்சு அதையும் பார்த்துருந்தோம். நாம் அந்த நேரத்தில் கண்ட எல்லா சினாரியோஸும் இப்போ திரும்பவும் அப்படியே தலையெடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. எஸ், உலகம் முழுக்கவே கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது திரும்பவும் பீக்கத்தோடு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்தியாவில் நிலைமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நாம் எல்லாருமே பார்த்து அரண்டுட்டு இருக்க 2 வைரஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று டெல்டா வேரியன்ட், இன்னொன்று ஒமைக்ரான் வேரியன்ட். இந்த 2த்துக்கிட்ட இருந்து மட்டும் நம்ம தப்பிச்சா போதும், இந்த ஸ்ப்ரெட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு புதிய புயலை கிளம்பி இருக்கிறது டெல்டா கிரான் அப்படின்ற இன்னொரு வேரியண்ட்டுங்க. எந்த நாட்டில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைப்ரஸ் அப்படின்ற கண்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த இடத்துல இருந்து அந்த புதிய வேரியண்ட்டு வந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட டெல்டா கிரான் வேரியண்ட்டை யார் கண்டுபிடிச்சிருக்கா, அந்த சயின்டிஸ்ட் யார், அவரோட பின் புலன் என்ன, அதை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்த்தலாம். இந்த விஞ்ஞானி பேர் லியாண்டியாஸ் கோஸ்டிகிஸ். இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் சைப்ரஸோட ப்ரொஃபஸருங்க. அது மட்டும் இல்லை, ஹெட் ஆஃப் த லெபார்டரி ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் மாலிகுலர் வைரலஜி. டாக்டர் கோஸ்டிகிஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்போ தெள்ள தெளிவாக பார்க்கலாங்க. ஒரு பக்கம் டெல்டா வேரியன்ட், இன்னொரு பக்கம் இந்த ஒமைக்ரான் வேரியன்ட். இது ரெண்டுமே மாற்று தன்மைகளை உள்ளடக்கினது. அதாவது இதுக்கு ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா, அது இன்னொரு வேரியண்ட்டில் அப்படியே எதிர்மறையாக இருக்கும். இது ரெண்டுத்தோட ஸ்ப்ரெட்டிங் ரேஷியோ அப்படின்றதும் வேறுபட்டது. இது ரெண்டுத்தோட இன்ஃபெக்ஷன் ரேட் அப்படின்றதும் வேறுபட்டது. இது மாதிரி தான் இந்த ரெண்டு வேரியண்ட்டை நம்ம பிரித்து பார்ப்போம். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெல்டாவும் ஒமைக்ரானும் சேர்ந்து டெல்டாக்ரான் அப்படின்ற இந்த புதிய வேரியண்ட் உருவாகியிருக்குன்னு சொல்கிறாரு. இது அவரோட ஆய்வு முடிவில் என்னவா சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா வேரியண்ட் இருக்குல்லங்க, இதில் இருக்க மரபணுவில் இந்த ஒமைக்ரான் வேரியண்ட்டோட மரபணு குறியீடு இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா? இவரோட ஆய்வு முடிவு இப்போ இதைத்தான் உணர்த்துது. அது மட்டும் இல்லை, இந்த டெல்டாவும் ஒமைக்ரானும் சேர்ந்த பிணைப்பின் மூலமாக இந்த புதிய வேரியண்ட் வெளியே வந்திருக்கிறதால தான் டெல்டாக்ரான் அப்படின்ற பெயரை நான் வச்சிருக்கேன், இப்போதைக்கு வச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் இந்த விஞ்ஞானி உறுதிப்படுத்துகிறாரு. பொதுவாக இந்த புதிய வேரியண்ட் ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு B.1.6.4 இல்லைனா B.1.6.2 இது போல் ஏதாவது பேர் வைப்பாங்க. இதை நம்ம சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வரிசையில் இந்த டெல்டாக்ரான் வைரஸ்க்கு இன்னும் எந்த விதமான சயின்டிஃபிக் நேமும் சூட்டப்படலை. WHO கவனத்துக்கே இப்போ தான் இந்த டெல்டாக்ரான் போயிருக்கு. ஸோ இனிமே தான் இதை இந்த வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் இந்த பட்டியல்களை கொண்டு வரலாமா இல்லையான்னு WHO முடிவு பண்ணிவிட்டு அதை சார்ந்து தான் இந்த வைரஸ்க்கு பேர் வைக்கிற வேலையவும் சயின்டிஃபிக் நேம் வைக்கிற வேலையவும் அவங்க பார்ப்பாங்க. அது வரைக்கும் பொறுத்திருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் இருக்க ஒரு பதட்ட நிலை என்ன தெரியுமா, அந்த குறிப்பிட்ட நாட்டில் சைப்ரஸ் அப்படின்ற நாட்டில் இப்போ வரைக்கும் 25 பேர் உடம்புல இந்த டெல்டாக்ரான் வேரியண்ட்டோட ஸ்ப்ரெட்டிங்கை பார்க்க முடியுது. இப்போ தான் இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கோம் டெல்டா கிரான்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்குள்ளே 25 பேருக்கு பரவிடுச்சு. இந்த கஷ்டமான விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக முழுக்க ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது டெல்டா கிரான் சார்ந்து இப்போ வரைக்கும் நடக்கலை. சைப்ரஸில் மட்டும் 25 பேர் ஓகேவா, அவ்வளோதான், உலக முழுக்க ஸ்ப்ரெட்டிங்ன்றது நடக்கலை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சைப்ரஸ் நாட்டு விஞ்ஞானிகள் ஒரு எச்சரிக்கை மணியை ஒலிக்க செஞ்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒமைக்ரான் வேரியண்ட்டை தான் நம்ம ஸ்ப்ரெட்டிங்கில் கொஞ்சம் பார்த்து பயந்துட்டுருக்க வேரியண்ட்டாக இருக்குது, ஆனால் இந்த குறிப்பிட்ட டெல்டா கிரான் அப்படின்றது ஒமைக்ரானை விட அதிகமான பரவல் தன்மை கொண்டதாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க ஜட்ஜ்மெண்ட்டாக அவங்க இதை கொடுக்கல, சந்தேக கூற்றாக வெளியிட்டிருக்காங்க. மற்ற நாட்டு விஞ்ஞானிகள் டெல்டா கிரானை பற்றி சொல்கிறதுக்கும் சைப்ரஸ் நாட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. இந்த டெல்டா கிரான் சார்ந்த சைப்ரஸ் விஞ்ஞானிகளோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தபடியாக உலகளாவிய வைரலஜிஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க இதை பற்றி அதையும் ஃபுல்லாக பார்த்துடலாமே. இவங்க சைப்ரஸ் விஞ்ஞானிகள் சொல்கிற கூற்றுக்கு எதிர்மறையாக நின்று தான் பேசுகிறாங்க. இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லாமல் தெரியுது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூட்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னாலே இது ஆபத்தானது அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு பல பேரை வந்துடுறீங்க, அது தப்புன்றாங்க. இவங்க வந்துடுறீங்கன்னு மென்ஷன் பண்ணுறது இந்த சைப்ரஸ் விஞ்ஞானிகள் இருக்கால மேபி அவங்களையா இருக்கலாம், ஒரு சில மக்களை கூட அவங்க மறைமுகமாக குத்தி காட்டுறதா இருக்கலாம். ஏன்னா புதிய வகை அப்படின்னாலே பல பேர் பயந்துடுறோம், அதுதான் உண்மை. ஆனால் எல்லா புதிய வகை வைரஸும் நமக்கு பிரச்சனை தரக்கூடியது கிடையாதுன்ற விஷயத்தை தான் உலகத்தோட தலை சிறந்த நிறைய வைரலஜிஸ்ட் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெல்டா கிரான் விஷயத்துலையும் அவங்க அதே தான் சொல்கிறாங்க. இந்த டெல்டா கிரான் அப்படின்ற வேரியன்ட் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றத இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, கொஞ்ச நாள் போகட்டும். இந்த டெல்டா கிரானை பற்றின ஆய்வு முழுமையாக முடிஞ்ச பிற்பாடு ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணப்படலை, அப்போ நம்ம நிலைப்பாடுக்கு வரலாம், ஓகேப்பா இது ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக நடக்குது இல்லை ஸ்ப்ரெட்டிங் கம்மியாக நடக்குது, இதோட வீரியம் முன்னிருந்த வைரஸை விட அதிகமாக இருக்குது இல்லைனா இது தான் அதிகமாக இருக்குது அது இதுன்னு நம்ம அதுக்கப்புறம் நிலைப்பாட்டுக்கு வரலாம், அதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட டெல்டா கிரான் சார்ந்து மக்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லைன்னு உலகளாவிய தலை சிறந்த வைரலஜிஸ்ட் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, டெல்டா கிரானை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிட்டேன்.
உலகளாவிய ரீதியில் விஞ்ஞானிகளோட கருத்து என்னவா இருக்கு, சைப்ரஸ் விஞ்ஞானிகள் கருத்து என்னவா இருக்குன்னு அதையும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தபடியா சமீபத்தில் இந்த ஒமைக்ரானுக்கு அடுத்தபடியாக இன்னொரு புதிய வேரியன்ட் முளைச்சிருந்துச்சு. அதாவது ஒமைக்ரானுக்கு பின் டெல்டாக்ரானுக்கு முன் வேற எங்கேயே இல்லை, பிரான்ஸ் நாடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த புதிய வேரியன்ட் வெளியே வந்திருந்துச்சு. அதுக்கு பேர் IHU அப்படின்னு வச்சுருந்தாங்க. இதுக்கு சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா B16402. இந்த குறிப்பிட்ட வேரியண்ட்டை பார்த்தோம் நாம் எல்லாருமே அறண்டோம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் மட்டுமே 46 மியூட்டேஷன், இதனால தான் நம்ம பயந்தோம். ஆக்சுவலாக ஃப்ரான்ஸுன்ற ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஸ்ப்ரெட்டிங் இருக்குது, வெளிநாடுகளுக்கு பரவல அப்படின்ற நல்ல செய்தியும் நம்ம என்னால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அதில் ஒரு குண்டை தூக்கி போடுற விதமாக ஃப்ரான்ஸ் விஞ்ஞானிகள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் வேவ் ஏற்படுறதுக்கு இந்த IHU வேரியன்ட் காரணமாக இருக்கலாம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது இப்போ வரைக்கும் பழிக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம், ஆனால் பழிக்குதான்றதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த ஆப்பிரிக்கா நாடான கேமரூன் இருக்குல்ல, அங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு யாரோ வெளிநாட்டு பயணி உள்ளே வந்திருக்காங்க, அதுக்கு பிற்பாடு தான் இந்த இடத்துல ஸ்ப்ரெட்டிங்கே ஏற்பட்டுச்சு. இந்த IHU சொன்ன பார்த்தீங்களா, இந்த வேரியண்ட்டோட ஸ்ப்ரெட்டிங்கே அங்கே ஏற்பட்டுருந்துச்சு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெளிவான புரிதல் ஒன்று கிடைக்கும். இந்த விமான பயணங்களை நம்ம முற்று முழுதாக தடை செஞ்சிட்டாலே ஸ்ப்ரெட்டிங் இருக்காது போல இருக்குது. அதையே மீறி ஸ்ப்ரெட்டிங் நடக்குது அப்படின்னா அது அதிகப்படியாக மியூட்டேட்டான வைரஸோட ஸ்ப்ரெட்டிங்காக இருக்காது போல இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு வேரியண்ட் இருக்குது, இன்னொரு நாட்டில் இருக்க இன்னொரு வேரியண்ட் கூட பிணைப்பை ஏற்படுத்துகிறப்ப புது வேரியண்ட்டை வெளியே வந்து விழுது. அப்படி வெளியே வந்து விழுற அந்த புதிய வேரியண்ட் மற்ற வேரியண்ட்டை விடவும் சக்தி வாய்ந்ததாகவும் பார்க்க போயிட்டுருக்கு. இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது கூட முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தெரியல. இதுக்கு ஒரே முற்றுப்புள்ளின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு வருஷமாவது எல்லா நாடுகளோட விமான போக்குவரத்தும் தடை செய்யப்படணும். ஆனால் அது இப்போ வரைக்கும் நடக்கவே மாட்டுது. ஒரு பக்கம் டெல்டாக்ரான் மாதிரியும் இன்னொரு பக்கம் IHU மாதிரியும் நிறைய புது புது வேரியண்ட் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு எப்போ முற்றுப்புள்ளி கிடைக்க போது தெரியல. ஒமைக்ரானுக்கு அடுத்தபடியான இந்த ரெண்டு வேரியண்ட் இருக்கல, டெல்டாக்ரான் IHU, இது ரெண்டுத்தையும் அப்படியே ஒரு பக்கம் ஓரமாக வைங்க. இப்போ ஒமைக்ரான் பஞ்சாயத்துக்கு வரலாம். உலக நாடுகளில் எந்த நாடு ஒமைக்ரானால் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சோ இல்லையோ, நம்ம இந்தியா அதிகப்படியாக இப்போ பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, கண்ணு முன்னாடியே பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஒமைக்ரான் கேஸ் இந்தியாவில் இருக்கா அப்படின்றது தேடி தேடி பார்த்தோம். அதுக்கப்புறம் மூணு பேருக்கு தொற்று ஏற்பட்ட விஷயங்கள் உறுதி செய்யப்பட்டுச்சு. சரி, அதோடு நின்றோம் அப்படின்னு நினச்சா 3, 6, 9 அப்படியே 10, 13, 15 ஏறிக்கிட்டே போயிட்டு நூற்றுக்கணக்கில் ஸ்ப்ரெட்டிங் அதிகமாச்சு. இப்போ எங்கே தரமாக வந்து நின்றுருக்கு, நம்ம இந்தியாவில் மட்டுமே 4003 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று ஏற்பட்டிருக்க விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. யாருக்கு தெரியும், இந்த வீடியோ நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த கவுண்ட் ஏறி இருக்கலாம் போல இருக்குது. இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களெலாம் ஒமைக்ரான் தொற்று அதிகமாக இருக்குது அந்த பட்டியலை இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம். இதில் என்ன ஒரு நல்ல செய்தினா, நம்ம தமிழகம் இன்னும் டாமினண்ட்டாக உள்ளே வரல. ஆனால் யாருக்கு தெரியும், செகண்ட் வேவில் பார்த்தோம் நம்ம இதே போல தான், தமிழகம் பட்டியலில் பின்னாடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி டாப்பில் போச்சு. இந்த பட்டியலில் வரக்கூடாது, அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் 1216 பேருக்கும், ராஜஸ்தானில் 529 பேருக்கும், டெல்லியில் 513 பேருக்கும், கர்நாடகாவில் 441 பேருக்கும், கேரளாவில் 333 பேருக்கும், குஜராத்தில் 236 பேருக்கும் இந்த ஒமைக்ரான் தொற்று ஏற்பட்டிருக்கு. இந்தியாவில் ஒமைக்ரான் பஞ்சாயத்தை முடிச்சிட்டோமா, அடுத்தபடியாக நம்ம இந்தியாவில் எந்த அளவு கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இப்போ அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதையும் ஒட்டு மொத்த தொற்றாளர்கள் இங்கே கொரோனா தொற்றாளர்கள் எத்தனை பேர் அந்த ஒரு பட்டியலை இப்போ ஃபுல்லாக பார்த்தலாம். நம்ம இந்தியாவில் இப்போது ஒட்டு மொத்த கொரோனா தொற்றாளர்களில் எத்தனை பேர் தற்போதைய தொற்றாளர்கள் தெரியுமா, அதாவது இப்போ சிகிச்சை எடுத்துக்கிட்டு ஆக்டிவ் கேசஸ் அப்படின்ற பட்டியலில் இருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ தெரியுமா, 723619 பேர். இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒமைக்ரான் ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக அதிகமாக இந்த எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. கடந்த 24 மணி நேரத்தில் நம்ம இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 179723 பேர் புதிய கொரோனா தொற்றாளர்களாக வந்திருக்காங்க. அதுவும் கடந்த 24 மணி நேரத்தில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 146 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த புதிய தொற்றாளர்கள் எண்ணிக்கை நேற்றைய நாளோடு கம்பேர் பண்ணுறப்ப 12.6% அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸோட ருத்ர தாண்டவத்தை பற்றி தான். கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, 30 கோடி பேர் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அதாவது உலகளாவிய கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் எண்ணிக்கை மட்டுமே 30 கோடி கிராஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி அஃபெக்ட் ஆனவங்க குணமடைஞ்சவங்க எல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க, அந்த நம்பர் மூலம் 30 கோடி கிராஸ் பண்ணியிருக்கு. உலக அளவில் ஒட்டுமொத்த கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 30,78,92,951 பேர். இதில் பூரணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பியிருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை 25,95,81,783 பேர். உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 556,037 பேர். மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல் விஷயம், இப்போ நம்மளுக்கு ஊரடங்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வந்திருக்காங்களே, இந்த சண்டே மட்டும் ஊரடங்கு, நைட்டு ஃபுல்லாக லாக்டவுன்ன்ற மாதிரி, இது இனிமேல் கடுமையாக்கப்படலாம் போல இருக்குது. ஏன்னா ஸ்ப்ரெட்டிங் குறையில, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸ்ப்ரெட்டிங் எந்தளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு ஊரடங்கு விதிகளும் கடுமையாக்கப்படும்.
இது நம்ம கடந்த காலங்களில் இருந்து எடுத்துக்கிட்ட படிப்பினை. இதை திரும்பவும் நம்ம ஒரு முறை பார்க்கணும் போல இருக்கு. ஸோ மக்கள் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், வருமுன் காப்பதே நல்லது. நம்ம ஸ்ப்ரெட்டிங்கை உள்ளே ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு இந்த வைரஸை, அதுக்கப்புறமா ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஸோ ஸ்ப்ரெட்டிங் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க விஷயம் கண்கூடாக தெரியுது. இதை அதிகப்படியாக மாறாமல் இருக்க அரசு என்னென்னலாம் பண்ணால் நல்லா இருக்குமோ அதை அவங்க பண்ணால் நல்லது. வருமுன் காப்பது நல்லதுன்னு அதை தான் சொல்கிறேன். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னாடி இந்த சர்வதேச வைரலஜிஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு வைரஸ் மியூட்டேட் ஆகிடுச்சு அப்படின்னால ஏங்க பயந்து சாகிறீங்க, அப்படிலாம் பயப்படாதீங்க, எல்லா மியூட்டேட் ஆகிற வைரஸும் நம்மளுக்கு தாக்கத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். புதிய வேரியன்ட் புதிய வேரியன்ட்னு செய்திகளில் ஃபுல்லாக நீங்கள் கேட்டுட்டு ஐயோ புதிய வேரியன்ட் வந்துருச்சு அதை விட கண்டிப்பாக இது பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற நிலைப்பாடு நீங்கள் வராதிங்க. தேவையற்ற அச்சத்தை உங்கள் மனசில் போட்டு விதைக்காதீங்க. நாலாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், முடிஞ்சால் டபுள் மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள். கூடவே சமூக இடைவெளியை முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணுங்கள். அல்டிமேட்டாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை விட்டு வெளியே வராமையே இருங்க. எல்லாராலும் சாத்தியம் கிடையாது, ஆனால் சாத்தியப்படுறவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது. இது கூட தொடர்ந்து தடுப்பூசி, எல்லாரும் ரெண்டு டோஸ் வரைக்கும் போடுன்றாங்களா அதை கம்பல்சரியாக போடுங்க. பூஸ்டர் டோஸை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த வழிமுறை என்னவோ அதை அப்படியே பின்பற்றி நடங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்த சோழம் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, ராவணனோட வாழ்க்கை வரலாறு சம்மந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க.